ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 4/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த அழுக்கான உலகம் பற்றி எரிய போகுது, எல்லாம் சாம்பலாக போகுது. அதனால் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி என்னிதுன்னு நினச்ச எல்லாத்தையும் புத்தியிலேருந்து மறந்துடுவாங்க. ஏன்னா நினச்சவங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காதீங்க. இல்லையா, சீட்டுக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க, பஸ்ஸு சீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் போகிற சீட்டுக்கு, அது எண்ணிது நான் தான் பிடிச்சேன் நான் தான் பிடிச்சேன்ட்டு. அப்போ சொத்துக்கெல்லாம் எப்படி அடிச்சுக்குவாங்க, உறவுகளுக்கு எவ்வளோ அடிச்சுக்குவாங்க? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எதுவுமே என் இது இல்லைன்னு நினை, உன் உடம்பு உட்பட. அப்போ தான் ஜாலியாக ராக்கெட் சல்லுன்னு மேலே போகும், இல்லைனா மாட்டிக்குவீங்க, கதறுவீங்க, இங்கேயே பேயாக சுற்றுவீங்க. அதனால தான் இந்த உலகத்தில் உங்களுடைய மனசை ஈடுபடுத்தாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி, எதுக்கு இந்த துக்கதாமத்தின் மீது ஒரு வெறுப்பு வர வைக்கிறார் பாபா? கரெக்டாக சொல்லணும், இது வெறுப்பு தான். வைராக்கியம்னு பாபா டீசெண்டாக சொன்னாலும் அது வெறுப்பு தான். ஏன்னா நீங்கள் போகிற இடம் அமைதியான இடம், சாந்தி தாமம், சுகம் நிரம்பிய இடம், சுகதாமம். இந்த அழுக்கான உலகத்தில் நீங்கள் இனி இருக்க தேவை கிடையாது. அவ்வளவு சுகமான உலகத்துக்கு போக விடாமல் தடுக்குது இந்த அழுக்கான உலகத்தின் கவர்ச்சினா, இதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வரணும் தானே? இந்த அழுக்கான உடம்பை விட்டு தான் ஆத்மா போகணும்னா இந்த உடம்பு மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் இல்லை? ஏன்னா இந்த உடம்பு ஏமாற்றி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதுக்கு தான் நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் ஆத்மா ஆத்மா ஆத்மான்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்குது, அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்பா வந்துட்டாருன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எதுக்கு அந்த அழுக்கான உடம்பை பார்க்குறீங்கன்றார். நீங்கள் ஆத்மா, ஆத்மா தான் போகப்போகுது, மற்றது எல்லாம் உங்களை ஏமாற்ற போகுது, குறிப்பாக உடம்பு ஏமாற்றும், எதுக்கு அதை பார்க்குறீங்க? அதனால் யாருடைய பேரூபத்திலையும் உங்கள் புத்தி ஈர்க்கப்படக்கூடாது. வார்த்தையினால செயல்னால இல்லை, தவறான எண்ணம் இருந்தால் கூட உங்களுடைய பதவி குறைஞ்சிடும். விகார எண்ணம் இருந்தால் கூட பதவி அழிஞ்சிடும்ன்ற. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் கிட்ட பாபா சொல்கிறார், கேட்குற நீங்கள் ஆத்மாக்கள், நம்பிக்கை இருக்குது தானே நீங்கள் ஆத்மான்னு? ஸோ இந்த நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு புரிய வைங்க, எல்லா ஆத்மாவையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, எல்லையற்ற தந்தை சிவபாபா வந்துட்டாருன்னு புரிய வைங்க. எப்படி? நான் ஆத்மா, ஆத்மா கிட்டே பேசுகிறேன்ற நிச்சய புத்தியோடு இதை சொல்லணும். அப்போ தான் அந்த ஆத்மா எழுந்திருக்கும், ஆமாம் நம்மக்கிட்ட பேசுகிறான்ல அப்படின்ட்டு. உடம்பை பார்த்து பேசுனீங்கன்னா அது யாரையாவது பார்த்து பேசுகிறான்ட்டு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். ஸோ பாபா இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கத்தின் பந்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தின் சம்பந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறாருன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கல்யாணத்தப்போ சம்பந்தம் பேசி முடிச்சாச்சுன்னுவாங்க, ஆனால் உண்மையில் அது பந்தனம். சொர்க்கத்தில் தான் சம்பந்தம், சம்பந்தத்தில் தான் சந்தோஷம், பந்தனத்தில் வெறும் துக்கம்தான். அதனால் யாருடைய பேரூபத்திலும் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தாதீங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகுங்க. ஏன்னா யார் பேரூபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் வேஸ்ட்டு, புருஷார்த்தம் பண்ண முடியாது, சேவை பண்ண முடியாது,
எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் உங்களை போக விடாது, விடாது கருப்புன்ற மாதிரி உங்களை பிடிச்சி வச்சுக்கும். அந்த சங்கிலி உங்களால் அறுக்கவே முடியாது, மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் கதறி என்ன பிரயோஜனம்? அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருங்க, முன்னேற்பாடு செய்யுங்க. அப்படியே வந்து மாயா அப்படியே சின்ன நூலாக வந்து கட்டும், டக்கு டக்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச லௌகீகத்தில் ஒருத்தங்க வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருந்தேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, சரவணா இந்த பாசமெல்லாம் பாசி மாதிரி, அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வழுக்கி விழுந்துடுவோன்னுவாங்க. ஸோ ஞானம் எடுக்காமலே அவங்க கரெக்டாக அனுபவத்தில் சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த உலகத்திலேருந்தே தப்பிச்சு போனோன்னா நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடே அதான், கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா மட்டும்தான் தெரியணும், எந்த ஒரு இது ஒரு சகோதராத்மா, இது ஒரு சகோதராத்மா, அவ்வளோதான். எல்லையற்ற தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். சுகம் நிரம்பிய உலகம் அது, யார் மனதிலும் எந்த விதமான விகாரத்தின் அம்சம் கூட இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உலகத்துக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுக்கு தடையாக இருக்கிற இந்த உலகத்தின் மீது உங்கள் மனதை ஈடுபடுத்தாதீங்கன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாமே அழுக்கான உறவுகள், அழுக்கான பந்தனங்கள். இப்போ நீங்கள் தூய்மையாகணும். எந்த அளவுக்கு தூய்மையின் உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, அழுக்கான புத்தியோடு யாரும் என்ன தொடக்கூடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கணுன்றார். அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நமக்கு அருவறுப்பாக இருக்கணும். யாருடைய விரலாவது பட்டா, அது உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த விகார எண்ணங்கள் ஃபுல்லாக இப்போ நீக்கப்படுது, அப்போ தான் தூய்மைன்னு சொல்ல முடியும். அப்படி தூய்மை ஆகாமல் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ அப்படி உங்களை நீங்கள் சீர்படுத்திக்கலை, தூய்மை ஆக்கிக்கலை அப்படின்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். இன்றைக்கி ஏன் எல்லாம் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க? ஏன்னா எல்லாமே அவ்வளவு அழுக்காக சீர்கெட்டவர்களாக இருக்கிறாங்க. உடம்பு மூலமாக எவ்வளவு கேவலமான காரியங்கள், அழுக்கான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அழுக்கான மனிதர்கள்கிட்ட அவங்களுடைய புத்தி சிக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ பாபா சொல்கிறார், அந்த அழுக்கான எண்ணங்களை எல்லாம் நிறுத்துங்கன்ற. எதனால் அழுக்கான எண்ணம் வருது? உடல்னு நினைத்ததுனால, உடலை பார்த்ததுனால. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உடலிலிருந்து ஆத்மா பிரியணும், பிரிஞ்சு தான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு உடம்பில் இருக்கும் பொழுதே இந்த உடலிலிருந்து விடுபட்டு இருக்கிற ஆத்மா நான் என்னையும் பிறரையும் விடுபட்ட ஆத்மாவாக பார்க்கும் பயிற்சி வேணும். இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த லட்சியம், மிக உயர்ந்த பார்வை. மற்றபடி உடலை பார்க்கிறது கீழான பார்வைன்றார். இந்த உலகம் அப்படி தான் ரொம்ப கீழானதாக அழுக்கானதாக இருக்குது. இங்கே இருக்கவே உங்களுக்கு பிடிக்கல, இங்கே இருக்கிற யாரையும் பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு விருப்பம் கிடையாது. எப்படி அந்த வைராக்கியத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறார் பாருங்க. இந்த உலகத்தில் பாபா உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பரிசுத்தமானவர்கள் மட்டுமே இருக்கிற உலகம், அங்கே அப்பா அம்மா பரிசுத்தமாக இருப்பாங்க, கணவன் மனைவி பரிசுத்தமாக இருப்பாங்க, குழந்தைங்க, சகோதரர்கள், நண்பர்கள், யாருக்குள்ளேயும் எந்த வஞ்சமோ சுயநலமோ இருக்காது. ஆனால் கலியுகம் அப்படியா இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா, கலியுகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, கலியுகம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு யாரையும் பார்க்காதீங்க. பணத்தை பார்க்க யாராவது ஆசைப்படுவாங்களா? பேயை பார்க்க யாராவது ஆசைப்படுவாங்களா? அந்த மாதிரி தான் கலியுகத்து மனிதனை பார்க்கிறது.
யாரையும் பார்க்கணுன்ற ஆசையே இருக்கக்கூடாதுன்றார். அது எவ்வளோ அழகாக இருக்கட்டும், பிறந்த குழந்தையாக கூட இருக்கட்டும், கலியுகத்தில் தானே பிறந்திருக்குது பாபா சொல்கிறார். ஸோ அது புராண கதையில் கூட சிசுபாலன் பிறக்கும்போது அப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே அரக்கனாக. ஸோ அப்படி தான் அங்கே குழந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குது, வளர வளர என்னென்ன ஆட்டம் போடுமோ தெரியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணருங்க, தூய்மை ஆகணும், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க ஆத்மான்னு உணர்ந்து. எந்த தேகதாரியோடும் உங்களுடைய புத்தி இணையவே கூடாது. எல்லா பற்றும் முற்றிலும் விடுபடணும், ஸ்லைட்டாக கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு வைக்கிறாங்க, அவங்கள பிரிக்கவே முடியலையா. ஆனால் இப்போ நீங்கள் கணவன் மனைவி கிடையாது, ஞானம் கிடைத்த பிறகு உங்களுக்கு கணவன் பாபா, முடிஞ்சால் அவரோடு அப்படி ஒட்டிக்கோங்க. மற்றபடி லௌகீக கணவனையோ மனைவியையோ ஆத்மா சகோதரன் தான் நினைக்கணும், எந்த அழுக்கான எண்ணமும் வரக்கூடாது. ஸ்லைட்டாக வந்தாலும் அங்கே மார்க் குறையுதுன்றதை புரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்தாரு பாருங்க, மகாரதிகள் அப்போடா நமக்கு தெரியாததாக முரளி வரப்போகுது அப்படின்னு விட்டுடுறாங்களாம். பாபா சொல்கிறாரு, உனக்கு அந்த முரளி தெரிஞ்சு கூட இருக்கலாம், ஆனால் நீ அன்றைக்கி படிக்கலைல்ல, ஆப்சண்ட் ஆனல்ல, அதில் மார்க்கு குறையுது, ஃபெயில் ஆகிடுவேன்றார். இப்போ எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்கள். எந்த அழுக்கான எண்ணமும் புத்தியில் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூடன்றார். இந்த உலகமே ஒரு விபச்சார விடுதியாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். விகாரங்களின் காரணமாகத்தான் துவாபரயுக ஆரம்பத்திலேருந்து கலியுக இறுதி வரைக்கும் துக்கமோ துக்கம். அதனால தான் இது மேலே வெறுப்பு வரணுன்ற, விபச்சார விடுதியை பார்த்து வெறுப்பு தானே வரணும். விபச்சார விடுதிக்கு பக்கத்தில் குடும்பம் இருக்க முடியுமா? அதுலேயும் தூய்மையான குடும்பம் நாம, ஒட்டுமொத்த உலகமும் விபச்சார விடுதி. அப்போ இதன் மீது வெறுப்பு வரணும் உங்களுக்குன்றார். புத்தியினால் இது இதன் மீது வெறுப்பு வரணுன்றார். ஸோ அதனால் இந்த விபச்சார விடுதியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டீமரில் ஏறி உட்காந்தாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த ஸ்டீமர் தான் சங்கமயுகம். ஆத்மாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு நாம் அப்பா கிட்டே போகிறோம். அதனால் ஒட்டுமொத்த பழைய உலகத்தின் மீதும் நமக்கு வைராக்கியம் வருது. இந்த அழுக்கான உலகமாகிய நரகத்தில் விபச்சார விடுதியில் ஒரு வினாடி கூட இருக்க உங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி இருந்தால் தான் இங்கேருந்து தப்பிக்கிறது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஒரு சைக்கோ வாத்தியார் ஸ்கூலை விட்டு போகிற அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அல்லது அந்த ஸ்கூலை விட்டு நீங்கள் போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி வேலை பார்க்குற இடத்துல சைக்கோ அதிகாரி இருக்காருன்னா அந்த வேலையை விட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுன்றார். அதுக்காக தான் சொல்கிறார், இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் போக முடியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் காமம். ஸோ அந்த மாதிரி காமம்ன்ற விஷ அழுக்கு எண்ணங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான பழக்கம்ன்றார். உங்களுடைய பதவியை அழிஞ்சிடும், அழிச்சிடும், உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தையே அழிச்சிடும்ன்றார். அந்த எண்ணமே முழு கல்பத்தையும் அழிச்சிடும் உங்களுக்கு. நான் உங்களை மிக அழகான பூந்தோட்டத்துக்கு, சுகதாமத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த விபச்சார விடுதி வேசியாலயத்திலிருந்து சிவாலயத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன், சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன். எப்படி சிவன் கோயிலில் போனீங்கன்னா எல்லா தேவதைகளும் இருப்பாங்க, அதுமாரி சொர்க்கத்தில் எல்லா தேவதைகளும் இருக்கிறாங்க. அதனால தான் அது பேர் சிவாலயம். அதை கட்டுறது சிவன், ஆனால் சிவன் அங்கே இருக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த புது உலகத்தில் தான் உங்களுடைய புத்தி இணைஞ்சு இருக்கணுமே தவிர
இந்த பழைய உலகத்தில் கிடையாது. பழைய உலகத்தில் புத்தி இணைய இணைய துக்கம், புது உலகத்தில் புத்தி இணைய இணைய அளவற்ற சந்தோஷம்ன்ற பலவற்ற சந்தோஷம் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் புது உலகத்தை நினைக்கலை. புது உலகத்தில் என் வீடு எப்படி இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் ஒரு அழகான இடம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவே இப்படி இருக்குன்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படி தான் நமக்கு தோணணும். அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு எல்லையற்ற தந்தை வந்து சொல்லி கொடுக்குறார். உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு தந்தை இருக்கிறாருன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரியுதுன்னா அது இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நாம் என்ன தான் அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியலையே. ஸோ எப்படியோ நம்முடைய புத்தி புரிஞ்சிக்கிடுச்சே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இந்த எல்லையற்ற உலக சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு நமக்கு தெரியுது. இந்த உலக சக்கரத்தை புரிஞ்சிக்கிறதன் மூலமாக, அதை புத்தியில் சுற்றுறதன் மூலமாக, அதாவது ஸ்வதர்ஷ்ன சக்கரதாரி ஆகிறதன் மூலமாக நீங்கள் உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பாபாவோட மட்டும் புத்தி இணையணும். ஒருவேளை தேகதாரியோட புத்தி இணைஞ்சதுன்னா உங்கள் பதவி அழிஞ்சிடும். எந்த தேகத்தின் உறவையும் நீங்கள் நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி நிலை வரணும். கரெக்டாக சொல்லணும், அதான் அவ்யக்த நிலை, கர்மாதித்த நிலை, எல்லாமே தேகதாரிகளுடைய எந்த நினைவும் வரக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஆத்மா தான் தெரியணும். எங்கெங்கு காணினும் ஜோதியடான்ற மாதிரி ஜோதி தான் தெரியணும் இயல்பாகவே. அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணாததுக்கு உங்களுக்கு முயற்சியில் அன்பு இல்லைன்னு பாபா சொல்கிறார். எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. இங்கே இது துக்கம் நிரம்பிய உலகம். ஒவ்வொருத்தரும் துக்கத்தை மட்டுமே கொடுக்குறாங்க. இதை விட்டு அதை பிடிச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சா அது இன்னும் துக்கத்தை கொடுக்குது. ஸோ பாபா எல்லோரையும் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போயிடுறார். அதனால் உங்களுடைய புத்தியை பரந்தாமல் வீட்டோடு இணையுங்க. பாபா வந்து அழுக்கான உலகத்திலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாரு. ஏன்னா இந்த அழுக்கான உலகத்தில் துக்கம்தான் இருக்குது. அப்போ இதில் என் புத்தி இருக்கக்கூடாது. இல்லை, உங்கள் புத்தி எங்கே இருக்குதோ அங்கே ஆத்மா ஓடிடும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், வீட்டை நின சொர்க்கத்தை நின. மனிதர்கள் அந்த வீட்டுக்கு முக்திக்கு போகிறதுக்கு தான் அவ்வளோ பக்தி பண்ணுறாங்க. நாமளும் அதான் சொல்கிறோம், நாம் இங்கே இருக்க விரும்பலை. அவங்களுக்கு இது நரகம்னு தெரியாது, ஆனால் நமக்கு நரகம்னு தெரியுது அப்படின்னா இங்கே இருக்க நமக்கு வெறுப்பால இருக்கணும். அதனால் இந்த அழுக்கான உடலை விட்டுட்டு இனிமையான வீட்டுக்கு நாங்கள் போவோம். எப்படி, தற்கொலை பண்ணுறதுன் மூலமாகவா? தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அழுக்காகவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருந்து ஆத்மா தூய்மையாகும்போது தானாகவே ஆத்மா உடலை விட்டு விடுபடும். அப்போ தான் நீங்கள் இங்கே மறுபடியும் பிறக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கணும். இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய அழுக்கான உலகத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பாபா வரார். எல்லோரையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போக வரார். எங்கே அழைச்சிட்டு போகிறாரு, வீட்டுக்கு. அதனால தான் பாபா சொல்கிறார், அந்த வீட்டில் தான் உங்கள் புத்தி இணைஞ்சிருக்கணும். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தானே இவ்வளோ பக்தி பண்ணீங்க. ஆத்மாவுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஆத்மாக்களாகிய எங்களுக்கு இந்த அழுக்கான உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லை. இந்த அழுக்கான உலகத்தை இந்த அழுக்கான உடம்பை விட்டுட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம். ஜென்ரலாக வந்து இறந்த பிறகு அவங்கள நாம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம், கொல்லி வச்சுட்டு. அந்த மாதிரி நாம் இருக்கணும். உயிரோடு இருக்கும்போதே எல்லாம் இறந்துட்டாங்க. அதனால் சுற்றி பேயாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன். இல்லையா,
யார்கிட்டையுமே வந்து ஒரிஜினலான தெய்வீக குணம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அழுக்கான உலகத்திலிருந்து, அழுக்கான உலகத்தை சந்நியாசம் பண்ணிவிட்டு நம்முடைய வீட்டுக்கு போகணும். ஏன்னா இது வந்து பழைய செருப்புன்றார் பாபா. இந்த உடலை பாபா நினைவில் இருந்து இருந்து நீங்கள் தியாகம் பண்ணிடுவீங்கன்றார். இதில் வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறாரு. பட் வைராக்கியத்தை ஏற்படுத்தினா கூட நினைவு அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் தேகத்தை பார்க்காதீங்க, அது அழுக்கானது, துர்நாற்றம் வீசக்கூடியதுன்னு சொல்கிறார். ஸோ அதை நீங்கள் வலுக்கட்டாயமாக பார்க்காமலும் இருக்கணும், ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. ஏன்னா அதை ஹடயோகிகளும் பண்ணுறாங்க. அப்போ கூட்டத்தில் என்ன பண்ணணும், பாபா நினைவில் இருக்கணும். அப்போ நினைவில் இருக்க இருக்க தான் அந்த சக்தி வரும். ஆனால் நீங்கள் பாபா நினைவிலும் இருந்துட்டு தேகத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களால் கரெக்டாக பாபா நினைக்கவே முடியாது, சக்தி எடுக்கவே முடியாது, அப்போ பலம் அடையவே முடியாது. ஸோ கடைசி நேரத்தில் உடலை விட்டு உயிர் பிரியுது இல்லையா? ஸோ அந்த நேரம் ஒரு தந்தையை தவிர யாரையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா மனசு வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை, அதோடைய வேலையே எண்ணத்தை உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எங்கேருந்து எண்ணத்தை உருவாக்கும்? சமஸ்காரத்தில் என்ன இருக்குதோ அதுதான் எண்ணங்களாக வரும். இப்போ சமஸ்காரம் ஃபுல்லாக பாபா, பாபாவை பற்றிய விஷயங்கள், சொர்க்கம், போக போகிற பரந்தாம வீடு, இதே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே கடைசி நேரம் பாபா நினைவிலிருந்து உங்களால் உடலை விட முடியும். பாபாவை தவிர வேறு எந்த எண்ணமும் வராமல் இருக்க முடியும். வேறு எந்த எண்ணம் வந்தாலும் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. ஸோ இங்கேயே உடலை விடணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த உடம்பை தூக்கிட்டு போயிட மாட்டோம். அப்போ இந்த உடல் மீதே உங்களுக்கு வெறுப்பு வரணும், இந்த உடலையே பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்போ இந்த உடலை விடுறீங்களோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடுவீங்கன்றார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு. உடலை விட்டாலே எல்லாத்தையும் விட்டுருவீங்கன்றார், கரெக்டு தானே? அப்போ உடல் புலனின்பன்றோம், ருசி ருசியாக சாப்பிட்றதுலேருந்து விதவிதமாக பார்க்குறதுலேருந்து எல்லாமே தான் குறிக்குது. ஸோ எல்லா புலனின்பத்தையும் விடணும். அதுக்கு நான் சாப்பிடவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த அந்த சுவையில் லயிக்காமல் சாப்பிடணும். சுவையாக தான் சாப்பிடுவேன் அப்படி மாட்டிக்கக்கூடாது, இல்லைனா அதில் கூட நீங்கள் ஏமாந்துடுவீங்க. ஏன்னா அந்த சுவை எல்லாமே இந்த உடல் மூலமாக தானே அனுபவிக்கிறீங்க. இந்த உடலையே விட்டுட்டு இல்லை போக போகிறீங்க. அப்போ இந்த உடல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டிங்கனாலே நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருவீங்கன்ற. ஏன்னா இந்த உலகத்தையே நீங்கள் உடலை வச்சு தானே அனுபவமே பண்ணுங்கள். இந்த உடல் மீதே உங்களுக்கு எந்த பற்றும் இல்லைன்னா. ஸோ எதெல்லாம் உங்களதுன்னு சொன்னீங்களோ உங்கள் உடல் உட்பட அத்தனையும் நீங்கள் மறக்கணுன்ற. இந்த அழுக்கான உலகம் இப்போ நெருப்பு வைக்கப்பட போகுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இதன் மீது பற்று வைக்காதீங்க. ஆக்சுவலாக கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை சுற்றி வருவாங்களே, சுற்றி வரும்போது கூட நேராக பார்க்க சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா பணத்தை பார்க்காதீங்கன்னுவாங்க. ஸோ அப்படியே நேராக பார்த்துட்டே கொல்லி வைப்பாங்க, வச்சுட்டு அப்படியே போயிடணும், திரும்பி பார்க்காம போகணும். ஏன்னா அது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். கொல்லி வச்சதுக்கப்புறம் அதை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கு கொல்லி வச்சிடுங்கன்றார். அதுதான் ஆஞ்சநேயர் ராவண ராஜ்யத்துக்கே கொல்லி வைக்கிறார், வாழ்னால நெருப்பு வைக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம், இந்த உலகத்தின் மீது பற்று இல்லை. பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காகவே சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறேன், நீங்கள் தான் அங்கே போய் வாழ போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுடைய முகமெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? சொர்க்கத்தை நோக்கி இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை அழைச்சிட்டு போகிற பாபாவை நினைவு பண்ணிட்டு இருக்கணும். ஸோ முகம் சொர்க்கத்தை நோக்கி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? புத்தி சொர்க்கத்தை நோக்கி இருக்குது, புத்தியில் சொர்க்கத்தையே நினைவு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக போகுது இல்லையா?
ஸோ அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா மெக்காவை நோக்கி தான் நமாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையில் அவங்களுக்கு அவங்க மதம் அங்கே தான் தோன்றுது அப்படின்னா அதுதானே அவங்களுக்கு சொர்க்கமாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சொர்க்கம் இருக்கிற திசையை பார்க்குறோன்னு அர்த்தம் இல்லை, புத்தியினால் சொர்க்கத்திலேயே மூழ்கி இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த சொர்க்கத்தை உருவாக்குற அப்பாவையும் அப்பா இருக்கக்கூடிய பரந்தாம வீட்டையும் அவர் உருவாக்கின சொர்க்கத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் ஞானமே இல்லையா? மற்றபடி இந்த துக்கதாமத்தின் மீது வெறுப்பு வரணும், வைராக்கியம் வரணும், இந்த உடலின் மீது வெறுப்பு வரணுன்றார். கலியுகத்தின் துர்நாற்றம் பிடிச்ச உடம்பு மேலே வெறுப்பு வரணும். எதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கலியுகத்தில் இந்த நேரத்தில்? திருமணம் செய்கிறதுனால தேகத்தின் பக்கம் உங்களுடைய புத்தி போயிடுது. அதனால்தான் பாபா சொல்கிறார், அந்த பழைய செருப்பை நேசிக்காதீங்க, லவ் பண்ணாதீங்கன்ற. ஏன்னா இது விபச்சார விடுதி, எல்லாருமே அழுக்காக இருக்கிறாங்க இல்லையா? யாராவது விபச்சாரியை லவ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த காலத்தில் அதுவும் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா எல்லாருடைய மனதிலும் காமம் கலந்துருக்குன்னா எல்லாருமே விபச்சாரியாக தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ எதுக்கு உன்னுடைய புத்தி அங்கே போகுது? இது ராவண ராஜ்யம். ஒரு தந்தையை தவிர யாரோடும் உங்களுடைய புத்தி இணையக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பாபாவை நினைக்கவே இல்லைன்னா பல ஜென்மத்தின் பாவம் எப்படி அழியும்? அழியாமல் போயிடும். அப்போ ரொம்ப தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிடும், பதவியும் அழிஞ்சிடும். அதுக்கு பதிலாக ஏன் இந்த கலியுகத்தின் பந்தனத்தை நீங்கள் தியாகம் பண்ணக்கூடாது, அறுத்தெறியக்கூடாது? இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது கலியுக பந்தனம், தேக உணர்வுகள் அப்படின்னா அதை ஏன் அறுத்தெறியக்கூடாதுன்றார். அதை எப்படி அறுக்கிறது? பாபா நினைவிலேயே மூழ்குங்க, அறுத்தெறிஞ்சிடுவீங்கன்றார். ஸோ இந்த எல்லையற்ற விஷயங்களை பாபா எல்லோருக்கும் புரிய வைக்கிறார். சந்நியாசிகள் ரஜோபிரதானமாக இருந்தபொழுது உலகம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் அழுக்கு கிடையாது. இப்போவே அழுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்லைட்டாக. ஸோ அதனால்தான் அதை ரஜோபிரதானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், சந்நியாசிகள் தூய்மையாக காட்டில் வசித்தாங்க, அப்பையும் எல்லோருக்கும் அவங்க மீது ஈர்ப்பு இருக்குன்றார். போய் பார்ப்பாங்க, குருஜி இந்த காட்டில் இருக்கிறாருன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. பழமெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு, குருமார்களுக்கு. அதனால் அவங்க காட்டில் வாழ்ந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் எல்லாருக்கும் அது ஒரு பயம் வந்துடுது. வேலையில்லா திண்டாட்டம் வருது, எங்கே பார்த்தாலும் சொத்து மோசடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. கடைசியில் நம்ம நிலைமை என்ன ஆயிடுமோ? பாபா சொல்கிறாரு, ரஜோபிரதானமாக இருக்கும் பொழுது அவங்க தூய்மையாக இருந்தாலும் 100% தூய்மை கிடையாது. அது கே மக்கள் அவங்களுக்கு பழத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதனால் அவங்க பயம் இல்லாமல் இருந்தாங்க சாப்பாட்டை பற்றி அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பயமற்றவராக ஆகணும்? ஏன்னா நீங்கள் சத்தியுகத்துக்கு சமமான தூய்மை ஆகுறீங்க. தூய்மை இருந்தால் தானாக உணவு வரும், சுத்தம் சோறு போடுன்றதோடைய அர்த்தம் அதுதான். ஸோ இந்த சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு பயம் வராது. ஸோ அதுக்கு தான் விசால புத்தி வேணும்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா கிட்ட வந்த உடனே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சுகதாமத்தின் ஆஸ்தியை நாம் அடையிறோம் இலையற்ற தந்தைக்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லை, இங்கே அவ்வளவு துக்கம் இருக்குது. இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்ற ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அது சினிமாலெல்லாம் எம்ஜிஆர் படத்திலருந்தே பார்த்திங்கன்னா இது நடக்கும். ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்கும், அப்படியே எல்லோருக்கும் ஐயோ எப்போ தலைவர் வருவார், எப்போ தலைவர் வருவார்னு இருக்கும்.
உடனே அடிக்க வரும்போது அப்படியே எம்ஜிஆருடைய கை பிடிக்கும். ஸோ அது இப்போ வரைக்குமே தொடருது. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி எல்லா துக்கத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு பாபா வந்திருக்கிறாருனா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். மனிதர்கள் சும்மா நடிச்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த நடித்ததை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கை இன்னும் நரகமாக தான் போகும். அதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த துக்கத்திலேருந்து விடுவிக்க என் அப்பா வந்திருக்கிறாரு, சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருனா எவ்வளோ சந்தோஷம். ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் நமக்கு பிடித்த இடங்கள்லாம் இப்போ நாஸ்தியாக இருக்கும். அது ஏரியாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ இருக்கவே இருக்காது. அந்த வயசுக்கு இட்டுட்டு போனால் கூட ஜாலியாக இருக்கும்னு நமக்கு தோணும். அப்படி இருக்கும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக உலகம் இருந்திருக்கும், அந்த இடத்துக்கு பாபா நம்மளை அழைச்சிட்டு போகிறாருனா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஒரு பக்கம் அந்த சந்தோஷத்தை நினைக்கணும், அங்கே போகணும்னு ஆசை வரும். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய துக்கத்தை நினைக்கணும், இங்கேருந்து கிளம்பணும்னு ஆசை வரும். இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வரும். எவ்வளவு நோய்கள் இங்கே, எவ்வளோ அழுக்கான நோய்கள்ன்றார். சும்மாவே உடம்பு நாறும், இதில் நோய் வந்துடுச்சு அந்த கொப்பளம் வர மாதிரி, இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது இல்லையா, எப்படி நாறும்? பாபா சொல்கிறார், எந்த விதமான நோயின் பேர் அடையாளமே இல்லாத ஒரு உலகத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேரண்டி கொடுக்குறார். கடவுளே கேரண்டி கொடுக்குற. அரை கல்பத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமாகறீங்க இப்போ பாபா சொல்கிறபடி நடக்கிறதன் மூலமாக. 2500 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஒருவேளை இந்த ஞானம் கிடைத்தும் இங்கே இருக்கிறவங்க மேலே உங்களுடைய புத்தியை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா 100 மடங்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். ஏன்னா எல்லாம் பாவம் செஞ்சுட்டு தானே வந்திருப்பாங்க, அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கும் போதே நீங்கள் துடிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் யார் மீதும் பற்று வைக்காதீங்கன்ற. இப்போ எல்லாம் தனியாக போகணும், அவங்கவுங்க கணக்கு தனித்தனி. ஸோ அதனால் 3 நிமிஷம் அமைதியாக இருங்க. இதுதான் ஹடயோகம். டெய்லி 3 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க, அல்லது 20 நிமிஷம் அமைதியாக உட்காருங்கன்னுவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, சும்மா அமைதியாக உட்காந்தா என்ன நடக்கும், என்ன நடந்துடும்? தூங்கும்போது அமைதியாக தான் இருக்கிறாங்க, ஏதாவது நடந்துருதா? இங்கே நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்க, அதன் மூலமாக பாவம் அழியுது. ஸோ அமைதியின் வரத்தை கொடுப்பவர் அந்த ஒரு தந்தை தான். அவரை நினைக்காமல் உங்களுக்கு எப்படி அமைதி கிடைக்கும், அமைதி பலம் கிடைக்கும் இல்லையா? அமைதியான இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காருவீங்க, குழப்பமான இடத்துல அப்போ உங்களுக்கு அமைதியின் பலம் இல்லை, அதனால் குழப்பமான இடத்துல நீங்களும் குழம்பி போயிடுறீங்க. ஸோ அப்போ அமைதியின் பலம் வேணும்னா ஒரு தந்தையை நினைவு செய்தால் மட்டுமே அமைதியின் பலம் கிடைக்கும், சொர்க்கத்தின் ஆஸ்தியே கிடைக்கும் அரைக்கல்பத்திற்கு. ஸோ இந்த பாடத்தை நீங்கள் நடத்தணும். ஸோ அப்போ பாருங்கள், தைரியமாக சொல்ல சொல்கிறார். ஏன்னா ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்களே, நம்ம ஜென்ரல் வீடியோலேயே நிறைய பிக்கிஸ் வந்து போடுவாங்க, நீங்கள் பாபா ஞானம் மட்டும் சொல்ல வேண்டியதானே, ஏன் மற்றவங்களே எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க? அதுதான் பாபா செய்ய சொல்கிறாரு இல்லையா. அந்த வெறும் அமைதியில் உனக்கு என்ன ஆகிடும்னு கேளுன்றார். யார் கேட்பீங்க, பண்ணுறவங்கள தானே கேட்பீங்க. ஸோ ஆசிரியர்கள் இதை நடத்தணும். ஸோ அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் கடவுளுடையவர், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சிடும், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அளவுக்கு அதிகமாகவே தேடி வரும். உதாரணத்துக்கு பாபா குழந்தை வேதாந்தி சிஸ்டர் ஆப்பிரிக்கன் சர்ச் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்கூலில் படிக்கும் பொழுது கீதையை சொன்னது யார் அப்படின்னு கேள்வி வரும்போது பரமபிதா பரமாத்மா சிவபெருமான்னு போட்டாங்க, ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. ஏன்னா உலகத்தின் பாடத்தின்படி ஸ்ரீகிருஷ்ணர் தானே எழுதுனதாக சொல் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர்னு போட்டவங்க எல்லாரும் பாஸ். ஆனால் குழந்தை உண்மை தான் சொல்லிச்சு, பாவம் அவங்களுக்கு தெரியலையே, அதனால் அந்த குழந்தைய ஃபெயில் ஆக்கிட்டாங்க.
பிறகு அந்த குழந்தை போய் வாதம் பண்ணிச்சான், நான் உண்மையைத்தான் எழுதுனேன்ட்டு. ஸோ அப்போ அது ஒரு வாய்ப்பு இல்லை கடவுளை வெளிப்படுத்துறதுக்கு. இது கூட தெரியலையான்னு சிரிக்கும் பொழுது கடவுளுடைய ஞானத்தை சொல்கிறதுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு அது, என்ன தைரியம் இது இல்லையா? ஸோ எந்த வயசில் வேதாந்தி சிஸ்டர் இதை பண்ணாங்கன்னு தெரில, பட் எந்த வயசில் பண்ணாலும் அது சம தைரியம். அதான் பாபா குழந்தை. நிராகார பரமபிதா பரமாத்மா தான் கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக இருக்க முடியாது, ஏன்னா அவர் தேகதாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேதாந்தி. இந்த குழந்தைக்கு ஆன்மீக சேவை செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு, அதனால் படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த வேதாந்தி குழந்தைக்கு சேவை செய்கிறதுல ஆர்வம் இருந்ததுனால அந்த படிப்பை விட்டுட்டாங்க. பாபாவை நினைவு செய்தபடி நீங்கள் உடலை விட்டு பரந்தாமை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்போ பரந்தாமை வீட்டையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், பாபாவையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஏன்னா முக்தி அடைகிறது எவ்வளோ பெரிய லட்சியம். இதுக்காக குடும்பத்தெல்லாம் விட்டு காட்டில் போய் தவம் கிடக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. நமக்கு வழி கிடைத்த பிறகும் அலட்சியமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது? அதான் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா நினைவின் இருக்கிறதன் மூலமாக முக்தி அடையிறது மட்டும் இல்லை, சதாகாலத்துக்கு ஆரோக்கியமும் அளவற்ற செல்வமும் கூட கிடைக்குது. ஏன்னா சொர்க்கமாக பாரதம் இருந்த பொழுது அமைதி நிரம்பியதாகவும் வளம் நிரம்பியதாகவும் பாரதம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் பெண் குழந்தைங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது உங்களை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தை சொல்கிறதுனால உங்களை யாராவது எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம், நீங்கள் சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், முக்கியமான அதிகாரிகளை போய் பார்க்கலாம். என்ன பண்ணிடுவாங்க உங்களை? நீங்கள் ஒன்றும் பசியினால் செத்துட மாட்டீங்க. நீங்கள் சப்பாத்தியை வாழைப்பழம் தொட்டுட்டோ அல்லது தயிர் தொட்டுக்கிட்டோ சாப்பிட்லாம். ஆனால் மனிதர்கள் இந்த வயிற்று பசிக்காக என்னென்ன பாவகாரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ பாபா வந்து அனைவரையும் பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றுறார். ஸோ அதனால் இங்கே நீங்கள் பாவம் செய்கிறதுக்கான பொய் சொல்கிறதுக்கான அவசியமே கிடையாது, உங்களுக்கு 1/4 சுகம் கிடைக்குது. இப்போ பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டதுனால வெறும் 1/4 தான் துக்கம் கிடைக்குது. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவங்கள் எரிக்கப்படும், வேறு வழியே கிடையாதுன்ற. ஸோ பாபாவுடைய நினைவில் இருந்து உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவத்தை எரிக்கிறதை தவிர வேறு வழியே கிடையாதுன்றார் பாவத்தை எரிக்கிறதுக்கு. ஆனால் இது தெரியாமல் பக்தி மார்க்கத்தில் எங்கெல்லாம் தடுமாறுறாங்க. சிவனை வீட்டிலே வழிபடலாமே, ஆனாலும் அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அதான் பக்தி மார்க்கம். என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே நம்ம நேரடியாக கடவுளை அடைஞ்சிட்டோம், அதனால் அவருடைய சித்திரம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஸோ அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் எல்லையற்ற தந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அவர் தான் குழந்தைங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை ஆஸ்தியாக கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆஸ்தி அடையிறதுக்கு தான் பாபா கிட்டே வந்து இந்த ஞானத்தை எடுக்கிறோம், தாரணை பண்ணுறோம். மற்றபடி இங்கே நாம் வேதங்களை படிக்கிற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா, நாங்கள்
உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பாபா கேட்குறார், நீங்கள் அந்த பரந்தாமை வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலம் ஆகுது தெரியுமா? எவ்வளோ காலம் ஆகுது? அதிகபட்சம் 5000 வருஷம் ஆகுது. அதேமாரி அந்த சொர்க்கத்தை விட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 63 பிறவிகள், 2500 வருஷம் ஆகுது. ஸோ பாபா சொல்கிறார், இப்போ மீண்டும் நீங்கள் அந்த சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் செல்லணும். அதுக்கு தடையாக இருப்பது கலியுகத்தின் விஷயங்கள், இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தின் விஷயங்கள். அதை மறந்துடுங்க, எண்ணிதுன்றதையும் மறந்துடுங்க. எண்ணிதுன்னு நினைத்தால்தான் பிரச்சனை. ஸோ அந்த சுகதாமத்தையே நினைக்க நினைக்க அந்த போதை ஏற ஏற இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எண்ணிதுன்றதே மறந்துடும். ஸோ அதுக்காக தான் அதை நினைக்க சொல்கிறார். அதுதான் உண்மையிலே உங்களுடையது, அதைத்தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாவம் செஞ்சதுனால திடீர்னு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிக்கப்படுது. ஆனால் அது என் இது கிடையாது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்கப்படும் பொழுதோ உங்கள் தொடர்பில் இருக்கிறவங்க இறக்கும் பொழுதோ உங்களுக்கு துக்கம் வராது. ஸோ அதனால தான் இந்த துக்கதாமத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள், சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. சிவபாபாவுக்கு எந்த வேதசாஸ்திரத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரம்மபாபா இதெல்லாம் படிச்சிருக்கிறார். ஸோ வேதசாஸ்திரங்களை படித்தது பிரம்மாதானே தவிர சிவபாபா கிடையாது. உங்களுக்கு இந்த ஞானத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சிவபாபா, பிரம்மா கிடையாது. ஆனால் பிரம்மாவாலையும் சொல்லி கொடுக்க முடியும். ஒருவேளை பிரம்மா பாபாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், அனுபவத்தை சொல்லுவார். ஆனாலும் உங்களுக்கு நடத்துறது சிவபாபான்னு மட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய புத்தி சிவபாபா கிட்ட தானே இணையணும், பிரம்மா பாபா கிட்ட இணையக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் சிவபாபாவை நினைக்க நினைக்க தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ பிரம்மா பாபா பேசுகிறாரு நினச்சிட்டா உங்கள் புத்தி பிரம்மா பாபா கிட்டல போயிட்டு இருக்கும். ஸோ பிரம்மா பாபா உங்களுக்கும் சிவபாபாவுக்கும் இடையில் இடைத்தரகராக இருக்கார், அவ்வளோதான். பாபா சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது, அலட்சியமாக இருக்காதிங்க. ஸோ என்னுடைய பாக்கியத்தில் என்ன இருக்குதோ அதை நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதிங்க. யாராவது ஸ்கூலில் படிக்காமல் எனக்கு பாக்கியத்தில் என்ன இருக்குதோ நான் அதை அடைவேன்னா இருப்பாங்க, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கள்ல? பாபா சொல்கிறார், இந்த சங்கம் யுகத்தில் நீங்கள் படிக்கலை அப்படின்னா அங்கே பல ஜென்மத்துக்கு நீங்கள் வேலைக்காரனாக வேலை பார்க்க வேண்டியதாகிடும்ன்றார். எவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா? ராஜ்யத்தை அடைய முடியாமல் போயிடும். ஸோ கடைசியாக ஒரு பிறவி த்ரேதா யுகத்தில் இறுதியில் வேணுன்னா உங்களுக்கு ஏதாவது ராஜபதவி கிடைக்கலாம். ஆனால் நம்ம சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே வரணும், ராஜாவாக வரணும், அதுதான் நம்மளுடைய லட்சியம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதற்கான முயற்சி பண்ணணும். அப்படி என்ன முயற்சி பண்ணணும்? தூய்மையாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி நம்ம என்ன ஒரு முக்கியமான முயற்சி பண்ண போகிறோம் சொர்க்கத்தில் பெரிய ராஜாவாக ஆரம்பத்திலே வர்றதுக்கு? தூய்மையாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். நாமும் தூய்மையாக இருந்தோம், மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்கணும், அது ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து. ஸோ எல்லோருக்கும் இந்த சத்யநாராயணனுடைய சத்தியமான கதையை சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. உங்களுக்கு ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்டேருந்து எப்படி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அடையிறீங்களோ அதேமாரி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையிறீங்க. 5000 வருஷத்துக்கு தேவையான ஆஸ்தி அடையிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகி அந்த அளவுக்கு உயர்ந்த தேவதையாக மாறிடுவீங்க. ஸோ தேவதை ஆகிறது ஓகே, நினைத்தால் தேவதை ஆகிடுவீங்க. ஆனால் அதில் உயர்ந்த தேவதை ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் நினைவு தான் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் கலியுகத்தில் ஒரு பதவி அடைகிறதுக்கே எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள் இல்லையா? கொலை வெட்டு குத்தெல்லாம் நடக்கும் எலெக்ஷன் அப்போ.
கடைசி நேரத்தில் உலகத்தையே அழிக்கிறதுக்கு பாம் எல்லாம் வேறு பயன்படுத்துவாங்க இல்லையா? இந்த நாடு நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது, இதை மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்ட்டு பாம் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இத்தனை மதங்கள் கிடையாது, இனியும் இத்தனை மதங்கள் இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே அழிய போகுது. ஸோ ஒரே ஒரு ஆதிசனாதன தேவி தர்மம், தேவதா தர்மம் மட்டும் இருக்கிற அந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறீங்க, சொர்க்கத்தை. ஸோ அதனால் உங்கள் மீது கருணைப்படுங்கள், அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு நான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற கருணை உங்கள் மேலே இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் உயர்ந்த பதவியாவது எடுங்க அப்படிங்கிறார், அடையுங்கன்ற. சில குழந்தைங்க வெறும் 8 அணா கொடுக்குறாங்க, 50 பைசா. ஸோ இப்போ இருக்கிறவங்க குழந்தைகள் வந்து பார்த்து கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 50 பைசாவை கொடுத்து எகியத்தில் போட்டு, பாபா என் பேரில் ஒரு செங்கல் உருவாக்கிடுங்க, இல்லை எகியத்தில் கட்டுறதுக்கு ஒரு செங்கலுக்கு இது பயன்படட்டும், அங்கே சொர்க்கத்தில் அவங்களுக்கு மாளிகை கிடைக்கும். ஸோ இதோடைய நினைவாக தான் சுதாமா வந்து, நம்ம குசேலன்னு சொல்லுவோம் இல்லையா, காஞ்சி போன அவளை கொடுக்குறார் கிருஷ்ணருக்கு. அவர் சாப்பிட சாப்பிட இவருக்கு தங்க மாளிகை உருவாகிட்டே இருக்குது, காஞ்சி அவளுக்கு அவ்வளோ பெரிய பரிசு. ஏழைகளுக்கு வெறும் 8 அணா தான் இருக்குது அப்படின்னா அதை தானே அவங்க கொடுக்க முடியும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் வந்து ஏழை அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், உண்மையான வருமானத்தையே நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, மற்றவர்களுடைய வருமானம் எல்லாம் பொய்யானது. ஸோ எப்போ மற்றவர்கள் தான தர்மம் பண்ணுறாங்களோ அவங்க பாவ ஆத்மாக்களுக்குத்தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்க செய்கிறதுக்கு பேர் புண்ணியம் கிடையாது, பாவமாகிடுது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாவாத்மாவுக்கு நீ புண்ணியம் பண்ணாலும் அது பாவமாகிடும். யார் காசு கொடுத்தாங்களோ அவங்க தலையில் அந்த பாவம் வந்து விடிஞ்சிடும்ன்ற. ஸோ இப்படி பாவம் செய்து செய்து தான் நீங்கள் பாவாத்மாவாக ஆகிட்டீங்கன்றார். புண்ணிய ஆத்மாக்கள் தங்க யுகத்தில் தான் இருக்கும், அதுதான் புண்ணிய ஆத்மாக்கள் நிரம்பிய உலகம். ஸோ எப்படி சொல்கிறார் பாருங்கள், நம்ம பாபாவை நினைக்கிறது, நினைக்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, இது எல்லாமே உண்மையான வருமானம், ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம கூட வரும். ஆனால் மற்றவர்கள் சம்பாதிக்கிறது இப்போவே மண்ணோட மண்ணாக போயிடும், ஸ்தூல செல்வம். அடுத்தது அவங்க தானம் புண்ணியம் பண்ணுறாங்கள, அதுவாவது கூட வருமா பார்த்தா அதுவும் பாவமாயிடுது, ஏன்னா அவங்க பாவ ஆத்மாக்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்றார். ஸோ இப்படி பாவம் செஞ்சு செஞ்சு தான் நீங்கள் பாவ ஆத்மாக்களாக ஆனீங்கன்றார். எவ்வளோ முக்கியமான விஷயம் இது இல்லையா? புண்ணிய ஆத்மாக்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் தானமே பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாம் அங்கே வசதியாக தான் இருப்பாங்க. அதுதான் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். பாபா மட்டும்தான் அந்த மாதிரி உலகத்தை உருவாக்க முடியும், சொர்க்கத்தை. ராவணன் பாவாத்மாக்களின் உலகத்தை தான் உருவாக்குவான். பாருங்கள் மனிதர்கள் எவ்வளோ அழுக்காகிட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறார், இந்த மாதிரி அழுக்கான காரியங்களை எல்லாம் பண்ணாதீங்க, புது உலகத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது, ஏன்னா அதோடய பேரே சொர்க்கம். ஸோ சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே இருக்காது. சொர்க்கன்ற பேரை கேட்டாலே வாயிலிருந்து எச்சி ஊத்துன்றார். இப்போ எவ்வளோ அற்புதமாக இருக்கும் சொர்க்கம்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது இங்கே வந்து ஒரு அழகானவர்களை பார்த்தா வாயில் எச்சி ஊற்றுதுன்னுவாங்க, அதேமாரி இனிப்பான தின்பண்டத்தை பார்த்தா வாயில் எச்சி ஊற்றுதுன்னுவாங்க. அப்போ சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சொர்க்கன்ற பேரை கேட்டாலே எச்சி ஊற்றணும், சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தேவதைகள் கண்டிப்பாக இங்கே இருந்துட்டு போயிருக்கிறாங்க, அதனால்தான் அவங்களுடைய நினைவார்த்தம் கோயிலில் இருக்குது. ஆத்மாக்கள் அழிவற்றது, எண்ணற்ற நடிகர்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில், நடிக்கிறாங்க இல்லையா, நிறைய மனிதர்கள் வராங்க இல்லையா, மக்கள் தொகை அதிகரிக்குது இல்லையா,
அப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்குறாங்க, அங்கேருந்து இங்கே வந்து நடிக்கிறாங்கன்னு நிரூபணமாகுது. ஸோ எங்கே இருந்தாங்க, பரந்தாமத்தில் இருந்தாங்க. அதுவும் இந்த கலியுகத்தில் எண்ணற்ற மனிதர்கள், சத்தியுகத்தில் வெறும் 9 லட்சம் பேர் இருந்தவங்க, இங்கே எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து தேவதைகளின் ராஜ்யமே இல்லை. இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தானே. ஸோ அந்த ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இப்போ மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படுது. மற்ற அனைத்தும் அழிக்கப்படுது. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது, எத்தனை தர்மங்கள் அங்கே கிடையாது, ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. ராமருடைய படத்தில் வில்லம்பு காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே சொர்க்கத்தில் என்ன வில்லம்பு வச்சு வேட்டையாடுவாங்களா இல்லை சண்டை போடுவாங்களா? ரெண்டுமே கிடையாது. அது உண்மையில் இந்த ஞானம்பு விடுவதைத்தான் அங்கே ஸ்தூல அம்பாக காட்டியிருக்கிறாங்க புராணக்கதைகளில். இப்போ யார் எந்த மாதிரி சேவை செய்கிறாங்களோ அதே சேவையைத்தான் முந்தைய கல்பத்திலும் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யார் ரொம்ப நல்ல சேவை செய்கிறாங்களோ அவங்களத்தான் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்கள தான் ரொம்ப ரொம்ப அன்பு செய்கிறார். ஒரு லௌகீக தந்தை கூட அப்படி தானே, குழந்தை எந்த குழந்தை நல்லா படிக்குதோ அந்த குழந்தை மேலே தான் அந்த தந்தைக்கு அவ்வளோ அன்பு இருக்கும். சும்மா சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற குழந்தைக்கு கம்பேர் பண்ணும்போது யார் நல்லா படிக்குதோ அந்த குழந்தை மேலே தான் அப்பா அம்மாவுக்கு அன்பு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த குழந்தை நல்லா சேவை செய்தோ அந்த குழந்தைக்கு தான் பாபா அதிக அன்பு கொடுக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். ஒரு கதை இருக்குது, ரெண்டு பூனை அடிச்சுக்குது வெண்ணெய்க்கு, ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டுட்டார். ஸோ அந்த வெண்ணெயை எடுத்தவர்கள் யார்? உலக ராஜ்யம்ன்ற வெண்ணெய் எடுத்தவர்கள் நீங்கள் தான், உங்களுக்கு தான் கிடைக்கிது இல்லையா. ரெண்டு வல்லரசு நாடுகள் மோதிக்குது, நாம் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறோம், உலகத்தையே நம்ம கைப்பற்றும் விகாரத்தை வெல்வதன் மூலமாக. அவங்க திட்டலாம், அசைச்சு பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆடாமல் அசையாமல் இருக்கனால உலக ராஜ்யமே கிடைக்குது. அதனால் அலட்சியமாக இருந்து அழுக்காகிடாதீங்க, அழுக்காகி உங்கள் ராஜ்யத்தை இழந்துடாதீங்க. பாபாவுடைய கட்டளைகள் கிடைக்குது, நீங்கள் அவரை நினைக்கலை அப்படின்னா உங்களுடைய பாவ சுமை ஏறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அளவற்ற தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கடைசியில் பச்சாதாபப்பட்டு கதறி கதறி அழுவீங்கன்றார் பாபாவை நினைக்காட்டினா. ஏன்னா பாபாவை நினைக்கலைன்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க, பாவம் செஞ்சால் கண்டிப்பாக பயங்கர தண்டனை கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு கல்பத்தில் அது இல்லாமல் போட்டு காட்டுவார், நீங்கள் செஞ்ச பாவம் மட்டும் இல்லை அதற்கான தண்டனையை வேறு போட்டு காட்டுவார். போய் அங்கே போய் நீங்கள் வேலைக்காரனாக இருக்கிறத பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ பச்சாதாபப்பட்டு துடிப்பீங்க, கதறி அழுவீங்கன்றார். நீங்கள் 21 ஜென்மத்திற்கு ராஜ்யத்தை அடையிறீங்க, அடைய முடியும், ஆனால் அதுக்கு நீங்கள் மதிப்போடு பாஸ் ஆகணும். ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கதறி அழ வேண்டியதாகிடும். ஸோ பாபா சொல்வார், ஏறினால் வைகுண்ட சொர்க்கம், இறங்குனீங்கன்னா சுக்கு நூறாகிடுவீங்க விழுந்துட்டீங்கன்னா அப்படின்றார். குறிப்பாக காம விகாரத்தில் தான் பாபா சொல்கிறார். அதாவது நீங்கள் ஒரு கயிறு பிடிச்சி ஏறுறீங்க அப்படின்னா கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வந்து அப்படி ஸ்லைட்டாக வழுக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். காமம் வந்து அந்த கயிறை அருந்து விழுதுன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய அப்பா வீட்டையோ உங்களுடைய மாமனார் வீட்டையோ நினைக்காதீங்க, அதாவது வீட்டில் உள்ளவர்களை நினைக்காதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய எதிர்கால புது வீட்டை நினைங்க, அந்த சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. பாபா சொல்கிறார், யாரையாவது பார்த்து அப்படியே பைத்தியம் பிடிச்சா மாதிரி ஆகிடாதீங்க. ஒரு பார்வையிலே என்னை விழ வச்சிட்டா ஐயோ எப்படி இருக்கிறா அப்படி இப்படின்னு பைத்தியமாகாதீங்க. நீங்கள் மலராகணும்,
பைத்தியமாகக்கூடாது. தேவதைகள் மலர்கள், கலியுகத்தில் முள் தான் இருக்குது, முள்ளை பார்த்து அப்படியே பைத்தியமாகறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் மலரை பார்க்க வருவீங்க? நீங்கள் மலர் ஆனால்தான் மலரை பார்க்க, மலர் தோட்டத்திற்கு வரவே உங்களுக்கு நுழைவு சீட்டே கிடைக்கும். இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் மலர்களாகிறீங்க. அதனால் யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கவே கூடாது. ஸோ இப்போவே அந்த மாதிரி மலர்கள் ஆனால்தான் நீங்கள் அந்த தங்க யுகத்துக்கே போக முடியும் அப்படின்னு தங்கமான பாபா சொல்கிறாரு. அந்த தங்கமான பாபாவுக்கு இனிமையான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். பாபா சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர யாருடைய ஞாபகமும் வராத அளவுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க பாபா, சொர்க்கம், பரந்தாமம் இந்த மூணை மட்டும்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். இந்த உலகத்தை சார்ந்த எதன் மீதும் யார் மீதும் உங்களுடைய மனசு ஈடுபடக்கூடாது. இந்த அழுக்கான உடல் மேலே அன்பு இருக்கக்கூடாது. கலியுகத்தின் பந்தனங்களை அறுத்தெறியுங்கள். உங்களுடைய புத்தியை விசாலமானதாகவும் பயமற்றதாகவும் ஆக்குங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி முரளியில், இல்லையா? துவாபர யுகத்தில் ரஜோபிரதானமாக இருந்த சன்னியாசிகளுக்கே மக்கள் அவங்களால் ஈர்க்கப்பட்டு போய் அவங்களுக்கு கனிகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் சத்தியுகத்துக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதான்றார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லையா? ரஜோபிரதானமாக இருந்தவர்களுக்கே உணவு கிடைக்கிதுன்னா, சதோபிரதானமாகும்போது ஐயோ எனக்கு கிடைக்காதான்ற பயமே உங்களுக்கு தேவையில்லைன்றார். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் விசால புத்தி வேணுன்றார். இதுதான் அங்கே பைபிள்லேயும் இருக்கும், காக்கைக்கும் குருவிக்கும் அடுத்த நாள் சாப்பாட்டை கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு அதை விட மேன்மையான உனக்கு கொடுக்க தெரியாதா, அதனால் என்ன உடுத்துவோம், என்ன சாப்பிடுவோம், இதை பற்றியே ஏன் கவலைப்படுற அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே கடைசி நேரத்துக்கான விஷயம். பாபா குழந்தைங்களுக்கு அந்த பயம் அது இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் பாபா சொல்கிறார். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகணும் அப்படின்னா எந்த பாவமும் இப்போ பண்ணக்கூடாது, அஞ்ஞானிகளுக்கு உதவி செய்கிறது உட்பட. அதுதான் மிகப்பெரிய பாவமாக பாபா சொல்கிறார். அஞ்ஞானிகளுக்கு நீ தானம் பண்ணுறதுனால நீ மிகப்பெரிய பாவி ஆகிறன்றார். அப்படி தான் நீ பாவியாகவே ஆகியிருக்கிறன்றார். ஸோ நமக்கு உறவுகளுக்குள்ளே பிரச்சனை கொடுக்கறது எல்லாம் அப்படி பாவப்பட்டு நாம் சேர்த்து வச்சுக்கிட்டது தான் புரிஞ்சுக்கணும். எல்லா பாபா குழந்தைங்களும் பாருங்கள் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் இது தான். உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக பொய் சொல்லாதீங்க. ஒரு பிடி அரிசி அல்லது அவலாக இருந்தாலும் அதை இந்த யக்யத்தில் பயன்படுத்தி பயனுள்ளதாக ஆக்கி உண்மையான வருமானத்தை சேமியுங்கள். உங்கள் மீது கருணை வைங்க. உங்களுக்காகவே பாபா சொர்க்கத்தை கட்டுறாருன்னா அதில் ஒரு உயர்ந்த பதவியை நான் அடையணும்னு உங்கள் மேலே நீங்கள் கருணை வைக்கணும். அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது கிடச்சா போதும்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. வரதானம் தபஸ்யா ஸ்வரூபமாகி கடவுளின் மீதுள்ள அன்பின் காரணமாக உங்களையும் உலகத்தையும் தடைகளிலிருந்து விடுவித்து கொள்ளுங்கள். அதுக்கு விளக்கம், அந்த ஒரே ஒரு கடவுளின் மீது மட்டும் அன்பு வைக்கிறதுக்கு பேர் தான் தபஸ்யா. இந்த தபஸ்யாவின் சக்தியின் மூலமாக நீங்கள் உங்களையும் தடைகளிலிருந்து விடுவித்துக்கலாம், ஒட்டுமொத்த உலகத்தையும் தடைகளிலிருந்து விடுவித்துக்கலாம் என்றென்றைக்கும், இல்லையா? சதா காலத்துக்குமாக உங்களையும் தடைகளிலிருந்து விடுவித்துக்கலாம், உலகத்தையே விடுவிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த அரை கல்பத்துக்கு தடைகளற்ற உலகம் சொர்க்கமாக மாறப்போகுது. அது காரணம் இந்த தபஸ்யா சக்தி, அதாவது கடவுளின் மீது அன்பினால் அனைத்தையும் மறக்கிறது. ஸோ அப்படி தடைகளில் இருந்து நீங்களும் விடுபட்டு மற்றவர்களையும் விடுபட வைக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் உண்மையிலே உண்மையான சேவை. ஆத்மாக்களை பலவிதமான தடைகளில் துக்கத்திலிருந்து விடுவிக்கிற சேவை. இந்த தபஸ்யாவின் ஆதாரத்தில் தான், அதாவது உங்களுடைய தபஸ்யாவின் ஆதாரத்தில் தான் சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களுக்கு ஜீவன் முக்தி வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமும், இந்த ஜீவன் முக்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு கருவியாக இருக்கிறதுக்கான ஆசீர்வாதமும் பாபா கிட்டேருந்து கிடைக்கிது.
இல்லை அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கானது, சொர்க்கத்துக்கு மற்றவர்களை போகிறதுக்கு கருவியாக்குறது, எல்லாத்துக்குமான ஆசீர்வாதம் பாபா கிட்டேருந்து அடையணும். அது எப்போ கிடைக்கும்? ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் இல்லைன்னா தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அன்பு, அன்பு எங்கே இருக்குதோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் நினைக்க நினைக்க தான் அவர் மேலே அன்பு வரும், ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது இல்லையா. ஸோ அவரை நினைப்பதனால, அவர் சொல்வதை நினைப்பதனால, அவர் நமக்கு என்னென்னலாம் செய்கிறாருன்றதை நினைக்கிறதன் மூலமாக, அவர் உருவாக்கிய சொர்க்கத்தை நினைக்கிறதன் மூலமாக நமக்கு அவர் மேலே அந்த அன்பு வந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய நினைவு மட்டுமே இருக்கும் பொழுது தான் நாமளும் தடையிலிருந்து விடுபடுவோம், பிறரையும் தடையிலிருந்து விடுபட வைப்போம். இதன் மூலமாக பாபா கிட்டேருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்றவர்கள்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ சம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகனும் அதோடைய தொடர்ச்சி மாதிரியே இருக்கும். ஸோ நாலா புறமும் உங்களுடைய அன்பு சிதறி கிடக்குது. அப்பா மேலே அன்பு, அம்மா மேலே அன்பு, கூட பிறந்தவங்க மேலே அன்பு, கணவன் அல்லது மனைவி மேலே அன்பு, குழந்தை மேலே அன்பு, பேர குழந்தை மேலே அன்பு, நண்பர்கள் மேலே அன்பு, உறவுகள் மேலே அன்பு, இப்படி இத்தனை அன்பு சிதறி கிடக்குது இல்லையா. அந்த அன்பை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தந்தை மேலே மட்டும் வைங்க, அப்போ தானாகவே கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்கன்றார். அப்படியே பாபாவே உங்களை நகர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ மற்ற யார் மேலே அன்பு இருக்கக்கூடாது, பாபா மேலே மட்டும் அன்பு இருக்கும்போது என்னாகும், பாபா கூட மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டனாலும் பாபா கிட்ட மட்டுமே சொல்லுவீங்க. அதற்கான பதில் அப்படி டக்கு டக்குன்னு உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். தானாகவே நீங்கள் செய்கிற சேவைக்கு உதவியாளர்கள் தேடி வருவாங்க, லௌகீகத்திலும் சரி அலௌகீகத்திலும் சரி. ஸோ பாபா மேலே மட்டும் அனுபவிக்கும்போது பாபா அதை செய்கிறாருன்றது உங்களால் உணர முடியும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடிகை காதல் படத்தில் நடித்த சரண்யான்ற நடிகையே இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போட்டுருவோம், அதை அவசியம் பாருங்கள். பாபா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அன்பு அவங்களுக்கு முருகன் மேலே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.